எல்லா ராசிக்காரரும் இங்கே வரலாம். நம்ம சுவாமி குறிச்சி தலையாட்டு சித்தர்லேருந்து நம்ம ராஜகுமார் சுவாமி சித்தர், சித்தர்னுடைய ராஜகுமார், ராஜகுமாரனுடைய சித்தர்னுடைய நிறைய ஒரு மிராக்கலான விஷயங்கள்லாம் நிறையா அவன் லைஃப்பில் நடந்திருக்குது. நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அவர்கிட்ட தொடர்பில் வந்துட்டுருக்கிறேன். இப்போ இந்த மோடி அரசில் கூட சொன்னேன், நான் ஒன்றும் பணமெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்கள்ல ஏன் சுவாமி, பணம்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சாமி 1 இயருக்கு முன்னாடியே பணமெல்லாம் குப்பைடா குப்பையில் போட்டு எல்லாம் எரி விடுறான்னு சொல்லிட்டார். 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இவர் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். மிராக்கலான விஷயத்தை முன்னாடியே சொல்லிட்டார். அது இல்லாமல் இன்னொன்று, நான் சேலத்துலேருந்து புறப்பட்டு வரக்குள்ள நண்பர்கள் 5 பேர் வந்துக்கிட்டு இருந்தோம். அதில் 2 பேர் வந்து நான் பிரம்மரிஷி மலைக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் 2 பேர் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமே வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீ நம்பிக்கையோடு வாப்பான்னு சொன்னால் கேட்கல. அப்புறம் மஞ்சினிக்கிட்ட வரக்குள்ளேயே ஒரு வீல் பிடிங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் காயாகி அதுக்கப்புறம் அவர் வந்து உணர்ந்து திரும்ப நம்ம குருஜி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் கை கூட சரியாக இதாகாது இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட வந்து எண்ணெயெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் மன்னிச்சு சுவாமி, நான் நம்பாத இருந்தேன், மகான்களை நான் நம்பாத இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நல்லா இருக்குது. சித்தர்கள் வந்து பொதுவாகவே அவங்களுக்கு வந்து இறப்பு கிடையாது. ஒவ்வொரு சித்தரும் வந்து பார்த்திங்கன்னா மறைந்திருந்து இறந்தாலும் மறைந்திருந்து வாழ்வாங்க சித்தர்கள். அவங்க நமக்கு சமயத்தில் அவங்கள நமக்கு நம்பிக்கையோடு, மகான்களுடைய நம்பிக்கையோடு நம்ம இருந்தமால் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவங்க வந்து கூட இருந்து நமக்கு வந்து பிரதிபலன் நல்லா கொடுப்பாங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஐயாவினுடைய எந்திரிச்சு நீ வாப்பா விடிய காலம் 4 மணிக்கு வா புறப்பட்டுவான், இடையில நான் வராத இருந்தேன், 4 மணிக்கு எந்திரிச்சு வாப்பா புறப்பட்டு வாப்பா அப்படின்னாரு. அப்படியே சினிமாவில் ஓடுற மாதிரி அப்படியே நேச்சராக சீன் வருது. அவர் எந்திரிச்சு உட்காடுறாரு, 4 மணிக்கு நீ புறப்பட்டு நாளைக்கு வாப்பான்னாரு. அப்புறம் இடைவர்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் நான் பாட்டுக்கு வந்து இன்றைக்கி அவருடைய தரிசனத்தை பெற வந்துட்டேன். ஆனால் குருஜியினுடைய கொள்கை என்னென்னா, இங்கே ஆசிரமத்துக்கு வர்றவங்க பசின்னு யாரும் இருக்கக்கூடாது. டெய்லியும் பார்க்குறீங்க அன்னதானம். அப்புறம் கோயில்கள் எல்லாம் கும்பாபிஷேகம், எனக்கு தெரிஞ்சு இப்போ திட்டக்குடி சிவன் கோயில் பண்ணார், கொல்லிமலை பண்ணார், அரபீஸ்வரன் கோயில், இந்த மாதிரி ஒவ்வொரு திருப்பணியிலையும் வந்து இப்போ பாலடைஞ்ச கோயிலுங்களை அந்த காலத்தில் 1300 வருஷம் கோயிலுங்களை எடுத்து புதுசாக வந்து அவர் புதுப்பித்து அவருடைய கொள்கை வந்து கோயில் கும்பாபிஷேகம் கோயிலில் எல்லாம் புதுப்பித்து பண்ணணும்னு அவருக்கு ஒரு எய்மு. 2வது பசின்னு யாரும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும். அது மாதிரி இப்போ ஆசிரமத்தில் டெய்லி 500 பேர் சாப்பிட்றாங்க. அது மாதிரி நீண்ட ஆயுளோடு இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். நல்ல மழை வண்டி பௌர்ணமி பூஜை பண்ணுறாரு, நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கு, நல்ல வளம் பெறத்துக்கு பௌர்ணமிக்கு வந்து பூஜை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம், இதுக்கு போகணும், கடலுக்கு போகணுன்னு சொன்னார். அதுக்கு முன்ன சுனாமி வரக்குள்ளேயே ஒரே கடல்லாம் கொந்தளிக்குது, கடலுக்கு போகணுன்னாரு. கடலுக்கு போனோம், ராமேஸ்வரம் போனோம், கடலை பார்த்து அமைதியாருன்னு சொன்னார் சாமி குருஜி சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த நாள் இங்கே வந்து ரீச் ஆகி, நைட்டு ரீச் ஆகி இங்கே சேலம் இங்கே பிரம்மரிசிக்கு வந்தவுடனே சுனாமி வந்துடுச்சு. அது பெரும் சேதத்துலேருந்து தப்பிச்சாச்சு. அது மாதிரி சித்தர்கள் வந்து இவங்களுடைய கொள்கையே வந்து ஜனங்கள் நல்லா இருக்கணும், நாடு செழிப்பாக இருக்கணும், எல்லா இடத்துக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லா மாணவர்களுக்கும் பசின்னு யாரும் இருக்கக்கூடாது. அதை மாதிரி தான் நம்ம குருஜிகனுடைய கொள்கை. நிறையா எல்லாம் ஆன்மீகத்துக்கு வரணும், ஒழுக்கங்கள் எல்லாம் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய கட்டுப்பாடுகள் வந்து நிறையா இருக்குது. சொல்லப்போனால் கட்டுப்பாடுகள் நிறையா இருக்குது.
இன்றைக்கி மழை வர வேண்டியது வந்து பௌர்ணமி பௌர்ணமி பூஜை பண்ணுறாரு நாடு செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி பொது மகான்களுடைய வேலை அதுதான் நமக்கு சுயநலமாக அவருக்கு என்ன பசியா சாப்பாடா எதையுமே அவர் விரும்புகிறது இல்லையா பணமோ எதுவுமே விரும்புகிறது இல்லையா மக்கள் நலனுக்காக அவர் வந்து வாழ்கிறார் சமுதாயத்தில் மக்கள் நலனுக்காக வர்றார் எல்லா ராசிக்காரனும் இங்கே நமக்கு வந்து இங்கே வந்து பொதுவாகவே ஜாதகம் ஒரு மனிதனுக்கு நேரம் கெட்டு போனால் ஒரு மகான்களும் நேரம் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் வசதி வாய்ப்பில் ஒருத்தன் இறங்கிட்டாவோ அவனுடைய நேரங்கள் உடல்நலம் பாதித்தாவோ கிரக அமைப்பிலேருந்து காப்பாற்றுறது நம்ம சித்தர்கள் தான் சித்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க எஸ்டானிஸ் பவர் பேட்டரி சார்ஜ் ஆகுற மாதிரி இரவு பகலும் அவர் தியானத்திலே இருக்கிறார்ல அவருக்கு என்ன சாப்பாசியா என்ன விரும்புகிறார் பணம் விரும்புகிறாரா ஒன்றும் கிடையாது அது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு 24 மணி நேரம் கடவுள்கிட்ட வருந்தி அவங்க ஒரு பேட்டரி சார்ஜ் ஏற்றி வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம வந்து நம்ம மாதிரி வந்து மனித ரூபத்தில் அவர் நடமாடுறார் குருஜி மனித ரூபத்தில் நடமாடும் ஒரு கடவுள் புரியுதுங்களா மக்களுக்கு வந்து இப்போ ஒரு கஷ்டம் உடல்நல சரியில்லைன்னு வராங்க எத்தனையோ பேர் வராங்க இப்போ நல்லா போகிறாங்க வேலை கிடைக்கணும்னு வர்றான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு மனதார ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஒரு குழந்தை உள்ளம தன்னுடைய ஒரு அப்பா அம்மா எப்படி ஒரு பையனுக்கு ஆதங்கப்படுவாங்களோ அது மாதிரி தான் சித்தர்கள் ஒவ்வொரு மனிதனையும் அவனை தன்னுடைய பிள்ளையாக நினச்சி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தாயாகவோ தகப்பனாகவோ இருந்து ஆசீர்வாதம் பண்ணக்குள்ளே அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே நியாயமான எண்ணங்கள் பூர்த்தியாகும் உடல்நல சரியில்லாதவன் வந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு கல்வி வேலை இல்லாத நிறைய பேர் வந்து சாமி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறாங்க வேலை வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து வேறவங்க மனதில் பூந்து அந்த வேலை வாய்ப்பு அவனுக்கு வருது அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கேன் கடன் தொல்லையில் இருக்கிறேன் அவனுக்கு நிவார்த்தனை அவனுக்கு வந்து சில கெட்ட பழக்கங்கள் வேணான்னு சொல்லுவார் மது குடிக்காத அனாவசிய செலவு பண்ணாத தன்னுடைய குடும்பத்தை நீ பாரு தகப்பனார தாயை வீட்டில் பெரியவங்களுக்கு நீ வந்து பணியிட செய் அவங்கள உதாசனப்படுத்தக்கூடாது மெயின் குருஜி சொல்கிற வார்த்தையே தாய் தகப்பனை நீ வந்து வணங்கணும் பாரு உங்கள் வீட்டில் தாயும் தகப்பனும் பெரியவர்களை அவங்கள நீ மதிச்சிக்க அப்போ தான் உனக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வேணும் நான்ங்கிறத நீ விட்டுரு இங்கே பிரம்மரிசி மலைக்கு வந்தால் நான் அப்படிங்கிறத விட்டுருணும் நீ நீயாகவே இரு போலியானத கௌரவத்துக்கு நீ அடிமையாகிறாங்க அதுதான் சுவாமியினுடைய மந்திரம் நேர்மையாக இரு சோதனைகள் அதிகமாக வரும் அதனால் நீ நேர்மையாக இரு உனக்கு நான் பக்கபலமாக அருளாசி வழங்குறேன் அவருக்கு தெரியும் நல்லவன் அவன் வந்து சரியில்லாதவன் வந்தானா கூட அவன் மனசில் ஏதாவது இங்கே நினச்சிக்கிட்டு வந்தானா கூட அவருக்கு தெரியும் அதுதான் மகானுங்க அவனுக்கு அவருக்கு தெரியும் அப்போ வந்து அவன் வந்து திருந்திக்குவான் அவனை கூட அன்பாக கூப்பிட்டு உபச்சரித்து அவனுக்கு என்ன செய்யணுமோ அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார் ஒரு தாய் தந்தை போல் அப்போ அவன் போக்குள்ள அவன் வந்து திருந்தி போயிடுறான் அவன் வரக்குள்ளே தவறான எண்ணத்தில் கிண்டல் கேள்வி வந்தனா கூட இங்கே சாமி பார்த்தோன்னா அவன் திருந்தி போயிடுறான் ஏன்னா ஒரு தகப்பனார் தாய் ஸ்தானத்தில் அவர் பேசுவார் அதனால் வந்து இங்கே வந்து ஜாதி மதத்துக்கு எந்த வேறுபாடும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் எல்லாம் அவருடைய கடவுள் பிள்ளைகள் அதனால் எந்த மதத்தினும் வராங்க முஸ்லீம் வராங்க கிறிஸ்டின் வராங்க எல்லாருமே இங்கே வராங்க அதான் குருஜி வந்து பார்க்குறாங்க கஷ்டம் அப்படின்னா நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு அது அவர் குருஜி அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் வந்து இப்போ வெளியில் வெளி கண்ட்ரிலாம் பார்க்குறீங்களா மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே அவருடைய பக்தர்கள் இருக்காங்க எல்லாம் இங்கேருந்து போனவங்க தான் கஷ்டப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட ஒரு அவருடைய பவரில் போய் இப்போ நல்ல முறையில் எல்லாமே ஃபேமிலியோடு நல்லா இருக்கிறார் தொழிலில் வாழ்கிறாங்க அதுதான் அவர் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க மறக்காமல் வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் வர்றாங்க சாமி பார்க்க மெயினுடைய சாமியினுடைய கொள்கை எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் அவருடைய கொள்கை நாடு சிறப்பாக இருக்கணும் அரசியல் நல்லா நடக்கணும் மெயினாக
மெயினாக வந்து உழைக்கணும் மனிதர்கள், அவர்தான் ஒரு எண்ணமே, எல்லாம் உழைச்சி வாழுங்க. அது இயற்கையும் வந்து அவருக்கு துணையாக வரும்.